ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃப்ரீ ஃபயர் ட்ரிக் சேனல். தமிழ் செல்வன். நம்ம அந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஓனர் ரேங்க் மேட்சோட கேம் பிளே தான். இந்த கேம் பிளே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோக்கான ரேட்டிங்கும் கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரோமோ பார்த்துருப்பீங்க, அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்டாக சும்மா தெரிக்க விட்டுருக்கோம் அந்த மேட்ச் முழுக்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கொடுங்க. அது மூலம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஹெட்ஷாட் சென்சிட்டிவிட்டியை எத்தனை பேர் வச்சு ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியல இல்லையா, அதுக்காக தான் கேட்குறேன். எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேங்க, இப்போ இரநூறு பார்த்தீங்கன்னா ரெண்டு புல்லட் ஷாட் கன் மட்டும் தான் கிடச்சிருக்கு. எனிமிஸும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆஹா, அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கடா தமிழே. ஒர 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 உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுடும். ஏன்னா எனிமி நிறைய பேர் இறங்கியிருக்காங்க, நம்மகிட்ட கன் இல்லை, வெறும் ரெண்டு புல்லட் ஷாட் கன் மட்டும் தான் இருக்குது. இங்கே எஸ்கே பார்த்திங்கன்னா வேட்டையை ஆரம்பிச்சுட்டான். நாமளும் விடக்கூடாது, பதிலுக்கு பதில் அடிக்கலாம்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்கேன். எங்கே இருக்கானுங்க தான் தெரிய மாட்டேங்குது. எனிமீஸ் வேறு 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 எங்கடா இருக்கீங்கடி, வந்து தொலைங்களா அடா பாவீங்களா பா, இப்படி எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, பிளாக் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அறிகுறி காட்டுது. வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். ஆனால் தான் போனோமா, நம்ம ஷார்ட் வந்தாங்க கிட்ட அடிக்கலான்னு போது அடிக்கலான்னு போது பார்த்தீங்கன்னா எஸ்கேப் போட்டு கீழே எடுத்துட்டான். வேறு லெவல் வேறு லெவல். சரி ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாச்சும் தப்பிச்சு போய் லூட்டை பொறுக்கிட்டு எனிமீஸாக அடிக்கலான்னு இருந்தோம். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ் தமிழ் நாக் ஆகிட்டான். பக்கத்தாத குறைக்கு பார்த்தீங்கன்னா எனிமி அவங்க கிட்டே போய்ட்டு லேண்ட்மின் வேறு வச்சுட்டு போயிட்டான். காப்பாற்றவே முடியாது, வேறு வழி இல்லை, நம்ம டிஎஸ்ஐ இழந்துட்டோம். சரி, அவங்ககிட்ட இருக்க லூட்டெலாம் பொறுக்கிட்டு போய் எனிமி அவன் சாவடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் இங்கே போயிட்டுருக்கேன். ஏன்னா நம்மகிட்ட ஒரு வெயிட்டான கன் எதுவுமே இல்லை. எம்பி 40 இருக்குது, புல்லட். ஐயோ, இந்த பக்கம் ஏதோ ஒரு நாய் அடிக்குது நம்மளை சுத்தம். மேலே வேறு பார்த்திங்கன்னா நம்ம எஸ்கே பண்ணி வாங்கியிருக்கான். இங்கே யுவன் பேருக்கு வேறு லெவல். பா, நல்ல வேலை எந்த கண்ணுமே இல்லாதது ஒரு கண்ணு கிடைச்சதை நினச்சி. ஆஹா, இங்கே எனிமி இருக்கான். ஐயோ, ஸ்கோப் வேறு, ரெண்டாம் கட்ட டைமில் ஸ்கோப் வேறு போட்டுச்சு. ஆஹாய், செத்து திருடா அப்பாடி. நல்ல வேலை பயவில் செத்து போயிட்டான், அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேவே ரிவே பண்ணிட்டோம். இப்போ இவ்வளோ எனிமி அந்த பக்கம் இருந்து எவனோ ஒருத்த நம்மளை எஸ்கேஎஸ் வச்சு டொக்கு 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 டொக்குன்னு அடிச்சுட்டு இருக்கான். அவனை விட போகிறது இல்லை. ஆஹா, ஃபோர்த் லெவல் வெஸ்ட்டு. ஆஹா, பயவளுக்கு என்னடா டேமேஜ் கம்மியாக கொடுக்குதுன்னு பார்த்தா ஃபோர்த் லெவல் வெஸ்ட்டு. எம்பி 40 ஸ்கேரு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட்டான லூட்டாக வச்சுருக்கான். இவன் ஒருத்தங்கிட்ட எடுத்த லூட்டே போதும், இந்த மேட்ச் முழுக்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக தள்ளிடலான்னு நினைக்கிறேன். பட் ஏன்னா எஸ்எம்ஜி தான் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே எஸ்எம்ஜி பொறிக்கலான்னு நினைக்கிறேன். இங்கே வர நம்ம விஎம் ஃபைவ் தான் கேட்டேன். நம்ம க்ளோவல் கையில் ரெடியாக வச்சுருல, க்ளோவல் போடலான்ற டைமில் பார்த்தீங்கன்னா அச்சு சொறி விட்டான், சோதிச்சுட்டாங்க. சரி, பரவாயில்ல விடுங்க, நம்மளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துட்டோம். என்ன பண்ணுறது, நம்மளுக்கும் அந்தளவுக்கு ஸ்பீடு வரலை. ஐயோ, இங்கே எஸ்கே வர பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அடிக்கிறன்ற பேரில் நான் காயிட்டான். ஆனால் யாராமடி இங்கே விடமாட்டான் போல இருக்குது, சுற்றி சுற்றி அடிச்சுட்டே இருக்கான். பைப்பில் க்ளோவாலும் பிரேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். சரி, அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே குதிச்சலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கீழே குதிச்சிட்டேன். ஏன்னா பைப்பில் எஸ்கே வச்சு லொட் லொட்னு அடிச்சிக்கிட்டே இருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அடி தாங்க முடியாதான்னு சொல்லிட்டு நான் கீழே குதிச்சிட்டேன். ஓகே, அப்படியே ஒரு மெடிக்கிட்ட போட்டு ஏறி போயிட்டு அடிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் மேல் நடக்க போகுதுன்றத. நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். எழுத்து ஃபுல்லாகி போச்சு, பைப்பில் மேலே இருந்தால் அடிச்சுட்டு இருக்கான். சரி, இன்றைக்கி அவனுக்கு மரணடி என்னென்னா நான் காட்டினடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏற ஆரம்பிச்சிட்டேன். அந்த பைப்லையும் பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். சரி, விடக்கூடாது, நம்ம ஏறி போயிட்டு என்னென்னா அவன் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் செக்கிங் ப்ராசஸ், லேண்ட்மேன் இருக்கா இல்லையன்றத செக் பண்ணிக்கணுமா இல்லையா, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா செக்கிங் ப்ராசஸை போட்டேன். நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா 999+ போய்கிட்டு இருக்க அடிக்கடி. இதை பாருங்கள், சடனாக அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன். ஐயோ, அடிக்கலான்னு நம்ம தான் பார்த்தீங்கன்னா அந்த 999+ வந்து சாவடிக்கும். ஓகே, இப்போ ஓரளவுக்கு நெட்டு சொல்லி வாய முடியல, மறுபடியும் பார்த்தீங்கன்னா நெட்டு ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. அப்படி இப்போ கிளியர் ஆகிடுச்சு, இப்போ ஏறி அடிக்கலான்னு நினைக்கிறேன். உள்ளோ யாருமே இல்லை, கண்டிப்பாக அவன் மேலே இருக்க சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரெடியாக இருக்கான் பயவில்ல, யாருன்னு ஸ்பேஸ் தெரியும்போது நான் எஸ்கே வந்துட்டான்ற ஒரு தைரியெலாம் பார்த்தீங்கன்னா ஏறி அடிக்கவே ஆரம்பித்தேன். அடித்து சாவடிச்சாச்சு பாய்வழியா, எங்கால் மேலேயே கை வச்சேன். இதுவும் விஎம் ஃபயரில், விஎம் ஃபயர் மேலே எங்களுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் கொடுத்து போது ஒரு மனுஷன் மேலேயே கை வச்சிட்டா அடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனை அடித்து முடிச்சிட்டோம். ஓகே, அதே பார்த்தீங்கன்னா கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிச்சிருக்கேன். ரீசன், இந்த எஸ்கே பார்த்திங்கன்னா திருட்டு வழி நல்லா கட்டுறான் பாருங்க. நான் ஆயில் பாரில் கிட்ட வருவனா, ஆயில் பாரில் கொளுத்து வரான், கூட பக்கத்தில் நின்று எமௌண்ட் போட்டு காமெடி பண்ணு வரான். என்னடா ரீசன் பார்த்திங்கன்னா 4x ஸ்கோப்பு கேட்குறாப்புல நம்மளுக்கு, நம்மகிட்ட இருக்குது. ஏன்னா ஃப்ரீசஸ் வச்சு ட்ரை பண்ணுறோம், ஃப்ரீசஸுக்கு பார்த்திங்கன்னா 4x ஸ்கோப் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. அதை பார்த்தீங்கன்னா அவனும் ஃப்ரீ 4x ஸ்கோப் வேண்டாம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நானும் பார்த்திங்கன்னா அடப்போட எங்கிட்டே இல்லை ஸ்கோப் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். பயம் போல் எம்மா நேரம் கேட்குறான்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். இனிமே ஃபேக்ட்ரியில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா ஃபேக்ட்ரி லூட் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்று பொச்சினாக்க வந்துருப்பாங்க, எல்லா கிளாக்டவர் வந்துருப்பாங்க. ஃபேக்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஒரு ஓப்பன் பிளேஸ், அதை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யாரும் ஸ்டே பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடையவே கிடையாது. சரி அப்படியே பார்த்தீங்கன்னா பொச்சினா கிளம்பலான்னு இருக்கேன். இங்கே என்னமோ இருக்குது, ஆ இல்லை இல்லை எஸ்கே பார்த்தீங்கன்னா ஏரமோ கேட்டேன். அதான் பார்த்தீங்கன்னா ஏரமோட ரெண்டு பாக்ஸ், ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுத்தேன். அவங்கள்ட்ட எட்டி பார்த்தா வேறு 60 ஏரமாக தான் வச்சுருந்தான். சரி இந்த 60 ஏரமாக வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி இனிமே பொச்சினாக்கிலையும் எவனையும் இல்லைன்னு நினைக்கிறேன், இன்னமும் யாரும் இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது. சரி அப்படியே ஜிப்லைன் பிடிச்சி கிளம்பலாம்னு வந்துட்டேன். தூக்கம் வேறு, கண்ணை கட்டுது. ஓகே ஜிப்லைன் பிடிச்சி பார்த்தீங்கன்னா இப்போ பீக் போய்கிட்டு இருக்கோம். இங்கே என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். எனிமி கீழேருந்து அடிச்சிட்ருக்கானுங்க. நம்மளால் விஎம் ஃபயர் ஏமாவே இல்லை பார்த்துட்டு டேய் மேலேயே இருக்காங்க மேலே பார்க்கலான்னு சொல்லிட்டு முதல்ல மேலே வந்து மேலே வந்து அடிக்க வந்துட்டேன். ஐயோ அது போகுது, தப்பாக எடுத்துக்காதீங்க கைஸ் பா. ஒருத்தர் நாக் பண்ணிட்டோம், ஒருத்தர் அவனையும் முடிச்சாச்சு. செம செம செம, இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்க போல இருக்குது. நம்ம அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் நிதானமாகவே ப்ளே பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எஸ்கே வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன வேணால் தைரியமாக ப்ளே பண்ணலாம். நான் ஒருத்த வந்து எக்ஸாம வச்சாட்டு வேறு லெவல் ஐயால யாரே விழுந்துச்சு பாருங்க, முடிச்சு விடலாம். ஏன்னா அடிக்கடி நாக்கொண்ட கில் எடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம விட்டுனா பார்த்தீங்கன்னா இனிமே வந்து அடிச்சு கில் எடுத்துருவாங்க. நம்மளோட MP40 புல்லட் இல்லை, ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆட்டம் காட்டி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா ஸ்கேர் வச்சும் ரொம்ப கிட்ட போய் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எஸ்கே பாருங்கள் சோளமாக ஆடிட்டு தான் அந்த ஒரு கில் அடிச்சுலாம் கேட்டேன். சரி சுத்திட்டு போய் அந்த பக்கம் வந்துடலாம்டான்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் வந்துட்டேன். அவன் ஒண்டி ஒரு ஸ்குவாடை முடிச்சிருவானோ அப்படி ஹெட்செட் ஒன்று விழுந்துச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். ஒரு ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா நானும் எஸ்கேவும் சேர்ந்து போகணும் கட்டும். அதில் எஸ்கே மட்டும் பார்த்தீங்கன்னா 3 கிலோ அடித்தேன், நான் 1 கிலோ அடிச்சிருக்கேன். வேறு லெவல் வேறு லெவல், ஓரளவுக்கு லூ தேத்திட்டோம் தேத்திட்டோம்னு நினைக்கிறேன். ஐயோ இன்றைக்கி என்னன்னு தெரியல, வாய்பாடுன்னு குளறிக்கினே இருக்குது. தருமண்டா சாமி என்ன நடக்குதுன்னே தெரியல. ஓ குளோவல் நிறைய இருக்குது, குளோவால் எடுத்துக்குவோம். குளோவால் எவ்வளோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்குவேன். ஏன்னா குளோவால் ரொம்ப 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 பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதனால் குளோவால் மட்டும் எம்மா கிடைச்சாலும் சரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. இங்கே தேர்ட் லெவல் பேக் இருக்குது, ஏரமோ அளவுக்கு கம்மியாக இருந்துச்சா பார்த்தீங்கன்னா ஏரமோ எடுத்து மேட்ச் பண்ணிட்டோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு குளோவால் இருந்துச்சு, எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டாச்சு. சரி இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா எனிமையை தேடி ஓட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டு வச்சிட்டோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இனிமி கொஞ்சம் நேரத்துக்கு கிடைக்கல, அந்த கொஞ்சம் நேரம் ஏன் வேஸ்ட் பண்ணுவானுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணிட்டேன். சரி அப்படியே பார்த்தீங்கன்னா பிமாசக்திக்காக போகலான்ற ஒரு பிளான், பீக் அலசிட்டு பிமாசக்திக்காக போகலான்ற ஒரு பிளானிங்கில் தான் இருக்கும். பீக்கில் எனிமி இருந்தானா பரவாயில்ல, எனிமி இல்லைனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிமாசக்தி போகலான்ற ஒரு பிளானோட தான் இருக்கும். சரி ஃபேன் இருந்துச்சு, ஃபேன் எடுத்துகிட்டோம். ஏன்னா எனிமி பின்னாடி தான் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபேன் புல்லட்டு பாதிக்கு மேலே தடுத்து நிப்பாட்டோம். அதை பார்த்திங்கன்னா ஃபேன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதை பார்த்திங்கன்னா ஃபேன் உங்களுக்கு கிடச்சா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பிமாசக்தி தான் போயிடணும், ஏன்னா பீக்கில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப டீப்பாகவும் போய் தர முடியும், ஏன்னா பீக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனிமீஸ் நிறைய பேர் ஓப்பனில் தான் இருப்பாங்க. எனிமே அங்கே இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். எட்டும் போய் பத்து போகிறாங்களாடி நல்லா வேலை ஒரு ஓசிகளுக்கு எடுத்தது. நாமளும் பார்த்தீங்கன்னா மாங்கு மாங்குன்ற எடுத்தோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டேமேஜ் சரியாக பார்த்துக்கலாம். ஒரு ஸ்கோப் முடிச்சிட்டோம், ஆஹா இந்த பைப்பு அலாட் ஆகி போச்சு. சரி விடக்கூடாது, கிட்ட போயிடலாம்னு பார்த்தா திடீர்னு வந்துட்டா, ஆஹா கிட்ஸா லேட் டைமிங். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தானா கண்டிப்பாக நான் அடிச்சிருப்பேன். நம்ம எஸ்கே பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி முந்திக்கிட்டான். ஓகே பரவாயில்ல விடுங்க, நம்ம பயவில் தானே அடித்தான், அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். லூட் அப்படியே தேத்திக்கிட்டு எனிமே வேறு எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிப்போம். இங்கே கிரானைட் இருக்குது, கிரானைட்டும் யூஸ் ஆகும், எல்லாமே யூஸ் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எது கிடைச்சாலும் நான் விடவே மாட்டேன். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என் பேக் ரொம்ப அளவுக்கு வாரி போட்டுன்னு போயினே இருப்பேன். எனக்கு கிரானைட் குளோவால் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கெட் ஏறமோ எஸ்எம்ஜி ஏறமோ கூட ஓரளவுக்கு ஒரு லிமிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் குளோவால் கிரானைட்லாம் அன்லிமிட்டடாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். சரி இந்த பக்கம் யாருமே இல்லை, பிமாசக்தியோட இந்த சைடில் இருக்க சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் எஸ்கேவும் வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் இருக்கானுங்களா இல்லையான்னுட்டு, எங்கே இருப்பானுங்க எங்கே இருக்க போகிறானுங்க. அட பாவி எஸ்கே கஷ்டப்பட்டு மாங்கு மாங்குன்ற அடித்தேன், ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஓசிகள் அடிச்சுட்டு போயிட்டான். அவன் 1 கிலோ ஓசிகள் அடிச்சா எந்த 1 கிலோ ஓசிகள் அடிச்சுட்டு போயிட்டான். சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம பயப்படாதானே. இனிமே எங்கே இருக்கானுங்க தெரியல. சரி அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே போகலான்னு பார்த்தா இடையில பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஒன்று வந்துடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த காலை கட் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எஸ்கே கூப்பிட்டான். டே 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 இங்கே ஒரு ஸ்குவாடே இருக்குது, வாசிங்க வாசிங்கன்னு சொல்லி கூப்பிட்டான். நான் விடுவேனான்னு
இந்த இடத்துல அந்த செம்மையான ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஹெட்ஷாட் தரமாக விழுந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஹெட்ஷாட் இப்போ தான் விழுதே. சரி ஓகே, இந்த வந்துட்டா பாருங்கள், இவங்க பாடி ஷாட்டாக விழுந்துக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த ஹெட்ஷாட் போடுங்க ஐயாவில் 83 இந்த அவத்தை இருக்கான். ஆச்சு ஐயோ, க்ளோவல் மேலே விழுந்து போச்சு. கருமடா சாமி, சேஃப்டிக்கு க்ளோவல் கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க. ரெண்டு பேருக்கு பயங்கரமான நோக்கம் நோர்த்தான் அப்பாடி, அவனுக்கு மட்டுமே ஹெட்ஷாட் நாக்கு. நம்ம எஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு கில் வழக்கம் போல் எடுத்துட்டான். சரி சூப்பர் 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 மேட்ச், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் மட்டுமே பார்த்தீங்கன்னா 10 கில் எடுத்திருக்கேன். இன்னும் அளவு பார்த்தீங்கன்னா 3 இந்த 3 பேரை நாங்கள் எப்படி சாவடிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா நானும் எஸ்கேவும் அடிக்கிறது எவ்வளோ போராடுறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஒருவடைய பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எல்லா லூட்டுமே எடுத்துடும். ஆல்ரெடி லூட் நம்மகிட்ட நிறையவே இருக்குது, க்ளோவால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி இருக்கிற 3 பேருக்கு இதுவே போதுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். போதும்னா பார்த்தீங்கன்னா கில் அடிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் ஓடிட்டேன். எதுவுமே போதும்னு நான் சொல்ல மாட்டேன், கில் அடிக்கலான்ற ஒரு ஆர்வ கொள்ளதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்க போகுதுன்றதை நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். எஸ்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முன்னாடி போயிட்டான், அங்கே ஒரு எனிமியும் பார்த்துட்டான். சரி அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அடி வாங்குறான்ட்டு டிடி க்ளோவால் போட்டேடா நசமாக போச்சு. சேஃப்டிக்கு நம்மளும் க்ளோவல் கையில் எடுத்துகிட்டு போவோம் பயவில். எஸ்கே வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான், கிரானேட்டை வீசிட்டான், சுத்தம் முடிஞ்சு போச்சு கதை அந்த பயபுள்ளியோடது. சரி அவன் அச்சுயோ இந்த பக்கம் எவனும் அடிக்கிறான், சேஃப்டிக்கு ஒரு க்ளோவால் தான் அடிக்கிறான். ஜோன் சிங்க் ஆகிடுச்சு. சரி நம்மளும் ஜோனுக்குள்ளே போயிட்டு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டேன். பயவில மேலே இருந்தால் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்ருக்கான். சரி எஸ்கே என்ன சொல்கிறான்னா, ஏரன் சிங்கம் நீ பேக்கப் கொடுத்து பார்த்துட்டுரு அப்படின்னா. சரி நானும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன நடக்குதுன்றதை நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். எஸ்கே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். பயபுள்ள விட்ட மாட போல இருக்கான் ஒருத்தனை, நான் எடி அடிச்சிட்ருக்கான் உள்ளே பூந்து. அவ்வளோதான் முடிச்சு விட்டான். சூப்பர் 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 க்ளோவால், நம்மளுக்கு தேவையான பொருள் இந்த பயபுள் வச்சுட்ருக்கான். அது வரைக்கும் மிக்க நன்றி. ஓகே இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் மாட்டேங்குது. இதில் நம்மளுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கே ஃப்ரீசியர்ஸ் வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃப்ரீசியர்ஸில் பார்த்தீங்கன்னா எனிமீஸ் மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது ஹெட்ஷாட்லாம் அடிக்க முடியாது. ஹெட்ஷாட்னா பாடி ஷாட் அடிக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். சரி பயபுல அந்த பயபுல பார்த்தீங்கன்னா அந்த டபுள் டோர் வீட்டுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டுருக்கான். சரி எஸ்கே என்ன சொன்னால், நீ ஏர் சிங்கை நான் பார்த்துக்கிறேன்னா, நீ பாப்ப நல்லாவே தெரியும் யாரை விட்டு நான் சாவடிக்கலான்னு பார்க்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் கிரானைட்டை வீச ஆரம்பிச்சிட்டேன். எப்படியும் கிரானைட்டில் மாட்டிக்குவோம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எஸ்கே அந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பாம்பு போட்டான். அதில் கன்ஃபியூஷனாக இந்த பக்கம் வந்தாலும் வந்திருக்கலாம், அதில் நாக் ஆவான்னு நினச்சேன் ஆகிட்டான். ஓகே இந்த வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சவங்க மட்டும் கீழே லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ், பாய்.